தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்போது சொன்னாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாம் பாகமாக மூன்றாவது பகுதியாக இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு பாடுகளும் அருளப்பட்டிருக்கிறது என்று பவுல் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறான் இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு என்று பவுல் இன்னைக்குள்ள நாதாரிய நாதாரியேசு எல்லாம் சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை ஏசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லைன்னா நியாயப்பிரமான சாபத்தை பாவத்தை உலக பாவத்தை எல்லாம் சுமந்தார் அதை நீ சுமக்க வேண்டியதில்லை உன்னையும் சேர்த்து சுமந்துட்டார் அதை நீ திரும்ப சுமக்க வேண்டியதில்லை ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாடுகளும் அருளப்பட்டிருக்கு அதை மொதல் புரிஞ்சுக்கிறேன் அதை எவன் சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி கஷ்டமே வராது பாடுகளே வராது எல்லாம் செழிப்பு மறுமையிலே ஆசீர்வதிப்பார்னு பிலிப்பியர் நாலு பத்தொம்போதில் உள்ளதை இம்மையிலே ஆசீர்வதிப்பார்னு மாற்றுறான் இந்த உலகத்திலேயே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் ஆனால் அங்கே உள்ளதை இங்கே சொல்லணும் நீ இனி வ இன்னை இன்னைக்கு இக்காலத்து பாடுகளும் இன்னி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே இல்லை அப்போ அந்த மகிமையை சொல்லணும் இந்த பாடுகள் உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னார்ல ஏசு அதையும் சொல்லணும் நீ அதனால் பாடுகள் கஷ்டமே வியாதி நோயே இளமையிலே இருப்பேன் சாகவே மாட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒரு முட்டா பையன் பிளிப்பீர் ஒன்றா அதிகாரத்தில் இருபத்தொம்போதை பாருங்கள் ஏனெனில் கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இருக்குது இது ஒரு அருள்ன்னு அருள்ன்னா கிருவை இது ஒரு பாக்கியம் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அதோடு எல்லாம் கரண்டில் ஏசி தான் ஓசி தான் அப்படி போக முடியாது அப்போ நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அன்றைய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு ரெண்டு திமுக மூணு அதிகாரம் பன்னிரெண்டில் போட்டிருக்கு அப்போது சில பதினாலு இருபத்தி ரெண்டில் நம்ம அநேக உபத்துகள் வழியாக தான் தேவடி ராஜ்யத்துக்கு போகணும்னு அன்னைக்குள்ளே சீசர்களை திடப்படுத்தி சொன்னாங்க என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் ஏசு சீசர்களை திடப்படுத்துகிறார் அன்னைக்குள்ள இயேசு அப்போ சொல்லுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாதாரி ஏவன் சொல்கிறான் எவன் சொல்கிறான் எல்லாம் செழிப்பு ஆசீர்வாதம் எல்லாம் அனு என்ஜாய் பண்ணுங்க அனுபவிங்க எல்லாம் அழிஞ்சு போகிற உலகத்தை பற்றியே தான் பேசுகிறான் பாடு கஷ்டம் துன்பமே வரக்கூடாது எல்லாம் பணம் 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 ஒருத்தன் சொல்கிறான் ஏசு கிறிஸ்து பணத்தை பற்றி தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணார்னு சொல்கிறான் ஒரு நாதாரி பணத்தை தான் அதிகமாக ஐசூரிய வாங்கலே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார் அது உங்களுக்கு தெரியல ஐசுருவான்கள் ராஜ்யத்துக்கு வர்றது அரிதுன்னு சொன்னார் அது உனக்கு தெரியல அதிக பணக்காரனே இப்போ பின்பு என் ஆத்மாவேன்னு சொன்னவனே மதிகேடனே முட்டா பையனே ஒரு ஆத்மா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் நீ சேகரத்தவர்கள் யாருடையதாகும்னு சொன்னது உனக்கு தெரியல பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க ஒரு உனக்கு திரளான ஆஸ்தி இருந்தோ அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்னாரே அது உனக்கு தெரியல லூக்கா பன்னெண்டில் பதினஞ்சு இருபது லூக்கா ஆறாதிகாரத்தில் இருபத்தி நாலு இதெல்லாம் உனக்கு படித்து நினைவுக்கு கொண்டு வா அதனால் இன்றைக்குள்ளே நாதாரிகளை பின்பற்றாதீங்க இன்றைக்குள்ளே ஊழியர்கள் முழுவதும் கள்ள ஊழியர்காரனாக போயிட்டான் பிசாசி ஊழியர்களாக போயிட்டான் கள்ள சகோதரர்களாக போயிட்டான் அப்போது சொல்ல வேஷம் தரித்த கேடுகட்ட நாய்களாக போயிட்டாங்க அதை எப்படி வந்தாலும் நான் வைவேன் அவ்வளோ வேதனையாக இருக்குது அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்போது சொல்ல பின்பற்றுங்க அவங்க எழுதிட்டாங்கல்ல எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கடான்னு ஒன்று குறைந்த நாலு ஆறில் இருக்குல்ல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு உருப்பாயிலும் இதில் ஒழு கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படியே பேசுங்க இது அப்படியே சொல்கிறவர் தான் மெய்யாகவே சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு ஏசு அங்கே போட்டிருக்க இருபதில் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி கள்ளத்தனமான நாய்கள்லாம் புறம்பே இருப்பேன் அதுலையே போட்டிருக்க இருபதாம் வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் போட்டிருக்கு நாய்களும் சூனியக்காரரும் இந்த மோசமான ஆள்கள்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு போட்டிருக்கு நாயகன் சொல்கிறது கல்ல ஊழியக்காரன் தான் இப்படி பேர் மூணு ரெண்டில் இருக்குல்ல பொல்லாத வேலையாடுகளுக்கு எச்சரிக்காருங்க நாய்களுக்கு எச்சரிக்காருங்க சுண்ணதக்காரனுக்கு எச்சரிக்காருங்க அங்கே போட்டிருக்கு இல்லையா அவங்க அவங்க சிலுவைக்கு பகஞ்சர் இந்த பதினெட்டில் போட்டிருக்கு அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்க அவங்க கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு பகஞ்சர் அநேக முறை க சொன்னேன் இப்போ கண்ணீரோட சொல்கிறேன் அவங்க பூமிக்கு அடுத்த வகையில் சிந்திக்கிறாங்க அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவுன்னு தெளிவாக போட்டிருக்கேன் அதனால் அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க பாடே படக்கூடாது கஷ்டமே துன்பமே வரக்கூடாது நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா திங்கணும் நல்லா கொடுக்கணும்னு சொல்லுவான் அதனால் அது எப்போது சொல்ல அப்படி சொல்லலை எப்படி சொன்னாங்கன்னா அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு அருள்னா கிருபை அது ஒரு பாக்கியம் பவுனு கூட ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு சரீரத்தில் ரெண்டு குழந்தை பனிரெண்டாம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று முறை ஆண்டோடத்தில் வேண்டிக் கொண்டேன் அந்த சிலுவை நம்ம த அந்த வேதனையை தாங்க முடியாத உண்மை தான் அது எல்லாருக்கும் உள்ள உள்ளதான் சந்தோஷமாக அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும் அனுதினமும் வேதனை குத்திக்கிட்டு இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஒரு தடவை பல்லு வலி வந்துச்சு ரொம்ப சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல வெண்ணு 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 விண் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் என்ன செய்ய முடியும் உதாரணம் அந்த மாதிரி வயிற்று வலி எனக்கு முன்னாடி ரச்சிக்கப்பட்டதுக்கு முந்தைய வயிற்று வலி இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக சில ஆளுங்க தற்கொலையே பண்ணிடுவாங்க வயிற்று வலிக்காக தாங்க முடியாது அந்த மாதிரி பவுனுக்கு ஒரு முள் இருக்கும்போது அது சாத்தானுடைய தூதனை என்னை குட்டக்கூடிய வேதனையாக இருக்குது மூணு முறை ஜபிக்கும் போது கத்தர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என் பெலவினத்தில் ஒன் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று அந்த பாடுகளோடு இருந்தால் அதோட முள்ளோட பாடுகளோடு தான் செத்தான் விடுதலை ஆகலை அதை பற்றி அவன் கவலையும் படலை அதுக்கு பிறகு சரி அவருடைய இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் ஒரு பெலவினத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அதனால் இந்த இந்த வேதனையில் கூட நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அப்புறம் அதை தன்னை மாற்றிக்கிட்டான் உண்மையான கிருத்தமே அவன் தானே உண்மையான ஊழியர்காரன் அப்படித்தானே சரீர பிரகாரமான விசுவாசத்துலையா சுகத்துக்காகவா நம்ம வர முடியும் போக முடியும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தானே அவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒன்று அவர் ரெண்டு இருபத்தஞ்சில் அதில் ஒன்றும் குறையில்லையே இம்மையில் தனியான வீடுகள் கொடுத்தாலும் மறுமையில் நித்திய ஜீவனை கொடுக்குறாரு தேவனோடு இருக்கக்கூடிய நித்தியமான வாழ்க்கையை கொடுக்குறாரு அது போதாதா அப்போ இந்த உலகத்தில் பாடுகள் கஷ்டங்கள் உண்டு தேவ விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கு உண்மையான விசுவாசிகள் இயேசு நிமித்தம் பாடுகள் வரும் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது என் நிமித்தம் துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான வார்த்தைகளை உங்கள் மேலே சொல்வார்கள் நான் நீங்கள் பாக்கிவான்களாக இருப்பீங்கன்னு சொல்ல தோயரப்படுகிறோம் நீங்கள் பாக்கிவான்கள் சீசர்களுக்கு தான் சொல்கிறாரு சீசர்களுக்கு அந்த துயரம் பாடு வரப்போகுதுன்னு தெரியுது உங்களை ஜபாலிங்களை கொண்டு போய் அடிப்பாங்கன்னு சொல்கிறாரு இன்றைக்கு யார் சொல்லுவாங்க அதை கரெக்டாக கராலாக சொன்னார் சீசர்களாக அப்படித்தான் சொல்கிறாங்க இதில் பிள்ளை பேர் அதிகாரம் முப்பதில் பாருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டுன்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு முடிக்கிறாங்க அதனால் எனக்கு என்ன கஷ்டம் சொன்னோம் வருது வந்துச்சோ இப்போ இருக்கோ இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே நினைச்சது அப்போது சொல்ல எட்டாம் அதிகாரத்தில் இதே பவுல் தானே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற பெண்கள் முழுவதும் வீடுகள் தோறும் போய் அவங்களை துன்பப்படுத்தினா சபைகள் தோறும் துன்பப்படுத்தினான் வீடுகள் தோறும் ஜெபிக்கிறவங்களை பெண்களையும் பிள்ளைகளையும் கட்டி கொண்டு போனால் விசுவாசி இயேசுவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தில் தானே துன்பப்படுத்தினா இவன் தேவானுடைய கொலைக்கு உடந்தியாக இருந்தால் கல்லெறிஞ்சு கொல்லும்போது அப்போ இயேசுவை நிமித்தம் பாடுகள் வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் இவன் கிறிஸ்தவனாக மாறின பிறகு இவனுக்கு இந்த அனுபவத்தை கிறிஸ்தவங்களுக்கு எழுதுறான் பிளிப்பு சபைக்கு அதனால் தேவ பிள்ளைகளே எல்லாம் கொழுப்போம் திம்போம் எல்லாம் சுகமாக வாழ்வோம் சுகப்படுத்துவார் ஆறுதல் படுத்துவார் ஒருத்தன் பாட்டு பாடுறான் நீங்கள் மட்டும் இல்லைன்னா மண்ணில் போயிருப்பேன் ஏன் இல்லாட்டா போக மாட்டியா ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு மண்ணில் போகாமல் இருக்க போறியா நீ முட்டா பையனை எல்லோரும் ஒரே தடவை பிறப்பது மறிப்பதும் பின்பு நியாயம் இருக்கப்படுவது எல்லாேருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குல்ல நீ மண்ணில் போகாமல் பொண்ணுலியா போக போகிற நீங்கள் மட்டும் இல்லாட்டா மண் ம ம எப்படி இருந்தாலும் மண்ணில் தாண்டா போக போகிறோம் நித்திய ஜீவனை அதை பாரு அந்த நித்திய ஜீவன் முன் முக் முந்தி காலத்தில் நம்ம நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை இப்போ அந்த நம்பிக்கை வந்திருக்கு அதுதான் மேன்மை பாராட்டணுமே தவிர சாகிறது மண்ணுக்குள்ளே போகிறத பற்றி நினைக்கக்கூடாது என் ஜீவனை நான் அருமையாக என்னேன் பவுல் சொல்கிறான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கேன் அந்த நிலைமைக்கு நம்ம அந்த கிறிஸ்துக்குள்ளும் மறிக்கிறவன் பாக்கி இப்போ எதுக்கு சொல்லியிருக்கு அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் வாருங்கள்னு சொல்லி யோகா பதினொன்று பதினாறில் தோமா சொன்னானே சொன்னதோடு கூட சென்னையில் வந்து உண்மையிலேயே ரத்த சாட்சியாக செத்தான் இன்னைக்கு கல்லரை இருக்குது அதனால் இன்றைக்குள்ளே நாதாரிய வந்து நான் உயிரளவில் தப்பிச்சேன் ஆண்டு பயணி காப்பாற்றிட்டார் விபத்துலேருந்து இது இருந்து கேன்சர்லேருந்து காப்பாற்றிட்டார் ரொம்ப சீரியஸாக இருந்தேன் காப்பாற்றிட்டார்னால் அப்போ சாக மாட்டியா சாகவே மாட்டியா நீ முட்டா போயின சரீர சாவோ சரீர மரணமோ சரீர பாடுகளோ சரீர வியாதி நோயை சுகமாக்குறதோ பெருசாக சொல்லாத என்ன அது புரோஜர் அதை பற்றி ஒரு மனுஷன் உலகம் முழுதனையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன அதற்கு ஈடாக என்னத்தால் கொடுக்க முடியும்னு மற்ற பதினாறு இருபத்தி ஆறில் கேட்டார் அதனால் நம்ம உலகப்பாடுகள் உலக காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னார் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் அந்த மூத்தரை சட்டி மட்டும் ஒன்று கையில் ஏந்திக்கிட்டு அதை ஒரு நீர் நோய் மற்றபடி நல்லா தான் இருந்து செத்தார் கலைஞர் கருணாநிதி அவர் அந்த வழியில் பின்பற்றி வந்தவர் தான் அவர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மனைவியை கட்டிக்கிட்டு ஏகப்பட்ட அளவில் இருந்து தான் செத்தார் அதனால் ரொம்ப நீடோடு வாயில ஆயிலிருந்து நெ என்ன ஆசீர்வாதம் அது என்ன இது ஏசு முப்பத்தி மூன்று வயசில் சின்ன வயசில் அகோரமாக கொலை செய்யப்பட்டார் செலவில் தொங்க போது எல்லாரும் இவர் என்ன பாவம் செஞ்சாரோ என்ன குட்டம் செஞ்சாரோ தலையை துளிக்கினார் எல்லாம் கேள்வி பண்ணாங்க இவர் கொஞ்சம் வயசில் இந்த இது சாபமாக அதனால் சாகிறதை பற்றி கொஞ்சம் வயசோ சின்ன வயசோ அப்படி இல்லை இன்றைக்கி உலக மூன்று வருஷம் ஊழியம் இயேசுவின் ஊழியம் முப்பது வயசில் தொடங்கினார் மூன்று வருஷத்தில் உலகத்தையே கலக்கி உலக இச்சகராக இன்றைக்கு பேர் வாங்கி இன்றைக்கும் இயேசுக்காக கோடா கோடி மக்கள் உயிர் விடுறதுக்கு ரெடியாக இருக்கானே எப்படி எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் இல்லை எப்படி வாழ்ந்தா என்பது தான் முக்கியம் அதனால் நீடு ஓடி வாழ்க்கை நூறு வயசு இப்போ அதுக்கு மேலே நூறு வயசுக்கு மேலே அவன் இருக்கக்கூடாதா அதனால் செய்து பதினேரம் பெற்று பெருவாழ்வு வாழ்வது பரலோகம்தான் தான் பெருவாழ்வு அங்கே தான் இது சிறுவாழ்வு ஆறிலையும் சாவி நூறுலும் சாவு அதனால் இனிமேல் அந்த மாதிரி பாட்டு பாடாத நீங்கள் மட்டும் இல்லைன்னா மண்ணிலே போயிருப்பேன் ஏன் இல்லாட்டினா போக மாட்டியா சாகவே மாட்டியா நீ முட்டா பையங்க மாதிரி இன்றைக்கி பாட்டு பாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ச இந்த சரீர சுகத்துக்காக வியாதி சுகமாகிச்சு எனக்கு வகுத்து வழி நீங்கிருச்சு குழந்த வந்துடுச்சு அப்புறம் குழந்த சரியில்லைன்னு வரும் எல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவ இல்லை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சாவு வந்துட்டா எனக்கு எனக்கு அது நல்லது பரலோகத்து போயிடுவேன் என் தேகத்தை பிரிஞ்சு தேவனோ கத்தோ இயேசுவோட இருக்க எனக்கு அதிக ஆசையும் உண்டு அப்படின்னு சொல்கிறானே இந்த நிலைமைக்கு கிறித்தவங்களை கொண்டு வரணும் அன்னைக்குள்ளே கிறித்தவங்களை கொண்டு வந்தாங்க இன்னைக்குள்ளே கிறித்தவனால் கிறித்தவங்களை யூதர்களாக மாற்றிக்கிட்டுருக்கான் பழைய ஏற்பாட்டுக்காரங்களா ப பழைய ஏற்பாட்டில் உள்ளதே சொல்லி 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 அங்கே திருப்பிக்கிட்டு இருக்கான் இன்றைக்குள்ளே நாயுங்க இயேசு பக்கம் தள்ளி விடுங்கப்பா இயேசுவை நோக்கி ஓட சொல்லுங்கள் அவரை கவனித்து பார்க்க சொல்லுங்கள் அவரை கோல் மாடலாக வைக்க சொல்லுங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்ட்டு ஏ சொன்னதை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறது இயேசுவின் புதிய ஏற்பாடு கட்டளை சொல்லி பழகுங்க அதனால் இடுக்கமும் ஒடுக்கமான வழியில் போகிறவங்க தான் ஜீவ வழின்று சொல்லி பழகுங்க விரிவான வழியில் போகிறவங்க ரொம்ப பேர் போவாங்க அது கேட்டு கேட்டுக்கு போகிற வழின்னு பகுத்தறிந்து சொல்லுங்கள் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்று இயேசுவை போல் சொல்லுங்க அதனால் தேவப்பிள்ளைகளே ஊழியக்காரர்களே தயவு செய்து திருந்துங்க இனிமேலாவது உங்கள் பிரசங்கத்தை மாற்றுங்க உங்கள் ஊழியத்தை மாற்றுங்க உங்கள் சபை பக்குவ பாரம்பரியங்களை மாற்றுங்க உங்கள் முன்னூறு மூத்த போதைகளை பின்பற்றாதீங்க உங்கள் சாபனங்களை பின்பற்றாதீங்க எல்லாம் மாற்றி எழுவுது அங்கே அங்கே தான் முடியும் அங்கேருந்து வந்தவங்க தான் எல்லாத்தையும் விட்டுருங்க முதலாம் நூற்றாண்டில் உள்ள அப்போ சில சபை இயேசுவின் நாலு ஏற்படுத்தப்பட்ட உபதேசம் அதை பின்பற்றுங்க அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்போது சில உபதேசத்துலையும் அந்நிஓழியத்துலேயும் அப்பம்பிக்கத்திலையும் ஜோம் அனுதுலையும் உறுதியாக இருந்தாங்கல்ல அந்த உறுதிக்கு வாங்க அந்த ஜபத்துக்கு வாங்க அந்த உபதேசத்துக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க உங்களை தான் கத்தரை அணுதணும் சபையில் சேர்ப்பார் அதில் நாற்பத்தேழில் முடியுது அந்த தான் மணவாட்டி சபையாக கத்தரை எடுப்பார் மற்றவளை கைவிடுவார் தயவுசெய்து இந்த கடைசி காலத்தில் இந்த ஒரு எளிய ஒரு கழுதையை கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு திருந்துங்க மனம் ஆகவே பாடுகள் உபத்துறவங்களுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் உண்டு எனக்கு இப்போ ஊழியத்துக்கு வந்து நாற்பது ஆண்டு காலமாக மேலே ஆகுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பொருள் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் வசதி கிடைக்கும் அப்படி தான் முதல் சொன்னாங்க எனக்கு அதுக்காக நான் வரல நாங்கள் பூர்வீகத்தில் ரொம்ப வசதியாக நாங்கள் இருந்தவங்க தான் எல்லாமே எங்கள் அம்மா இறந்ததுனால எல்லாம் இழந்து எங்கள் அப்பா அப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணார் அதுவும் நஷ்டமாகி செத்து குடும்பமே அழிஞ்சு வசதியான குடும்பம் ரொம்ப ஏழ்மையான நிலமையில் போய்ட்டோம் அதனால் இயேசு கிறிஸ்துவே பற்றி தெரியாத நாங்கள் கம்பளத்து நாக்கி மாருக்க பொறி சொல்கிற ஜக்கம் மாவை வழிபடுகிற வீரவாண்டி கட்ட வம்சத்தை சேர்ந்த எங்கள் பாரம்பரியம் அதனால் உலகத்தில் கடவுளே இல்லை சாமியிலே இல்லைன்னு எல்லா சாமிகளையும் வஞ்சி திட்டிகிட்டு இருக்கும்போது இயேசுவையும் வையனும் திட்டணும் தான் புதிய ஏற்பாடு படித்து ரசிக்கப்பட்டேன் மெய்யான ஒளியாக இவரை கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்த முதற் கொண்டு ஆண்டு உண்மை அறிகறி அறிவு தாங்க அதிகமான கிருபைகளை கொடுங்க சத்தியத்தை அறிய எனக்கு கிருபை கொடுங்க நீங்கள் யார் என்பதை எனக்கு புரிய வைங்க இதைத்தான் நான் கேட்டேன் தவிர வெள்ளியும் பொண்ணு சொத்து சுகத்தை நான் கேட்கலை நாற்பது ஆண்டுக்கு மேலே என் சொந்த இன மக்களுக்காகவே சபையை நிறுவி மதுரை மாவட்டம் சமயநல்லூர் சத்தியமூர்த்தி நகர் என்ற என்னுடைய இன மக்கள் மத்தியிலே ஊழிய செய்து வர்றேன் இயேசுவுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் இழந்திருக்கேன் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் எவ்வளவோ பாடுகளை அடைஞ்சிருக்கேன் இன்ன வரைக்கும் அதிலிருந்து விடுதலை பெற்றேன் விடுதலை பெற்றேன்னு சொல்ல முடியாது என்னால் நான் என்னை ரசிக்கப்பட்ட ஊழியர்களாலேயே மண்டையை உடைக்கப்பட்டு குடும்பத்தை கெடுத்து என் மனைவியை பாலியல் பண்ணி தற்கொலைக்கு நேராக என் மனைவி ஆக்கி கொன்று அந்த பொலியை ஏன் மேலே போட்டு ஜெயில என்னை தள்ளி இப்படி ஏகப்பட்ட பாடுகள் கள்ள சகோதரர்களால் என்னுடைய இனத்தால் பிரஜாதியால் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சிறை தண்டனை பாடு அந்த பவுலுக்கு என்ன சொன்னானோ எனக்கு ஏற குறைய எல்லாம் வந்துருச்சு கடைசியில் சாவு ஒன்று தான் ஆண்டவருக்காக அதை சேர்த்துட்டா அது நல்லாயிருக்கும் கடைசியில் அதை ஒன்று தான் எதிர்பார்க்குறேன் இது எந்த ஒன்றை குறித்து நான் கவலைப்படலை சந்தோஷமாக இருக்கிறேன் மெய் ஜோதியை கண்டு கொண்டேன் மெய்யான ஒளியை கண்டு கொண்டேன் இது அநேகருக்கு சொல்கிறேன் இவருக்காக அடி வாங்கினேன் இவருக்காக ஜெயிலுக்கு போனேன் இவருக்காக சோதனைகளை செயன் இது ஒரு பாக்கியமாக அதனால் பாடுகள் கஷ்டங்கள் இதை நினச்சி இயேசுவ முருமுறுக்கலை பெண் வாங்கலை அதனால் இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் உண்மையான ஊழியர்களுக்கு உண்மையான பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உலகத்தோடு ஒத்து போகிறான்னு அர்த்தம் அட்ஜஸ்ட்மெண்டில் இருக்கு இருக்கான்னு அர்த்தம் அப்படி இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா தான் ஒன்றும் இல்லையே நீ தேவகுமார்னான்னு ஏசுவ பிள்ளாத்து கேட்கும்போது இல்லையே சும்மா ஒரு ஒரு இதுக்கு சொன்னேன் நான் மற்றபடி நான் மனசகுமார்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா விடுதலை ஆகிருக்கும் பிள்ளாத்து விடுதலை பண்ணால் ரெடியாக இருக்கான் நீ சொல்லியவாறே வானத்தின் பிதான் வலது பாசத்தில் உள்ளது எல்லாரும் பார்ப்பீங்கன்னே பகிரங்கமாக சொல்லும்போது தான் யூதர்கள் சட்டையை கிழிச்சிக்கிட்டாங்க இன்னும் வேறு என்ன ஆதாரம் இருக்குது அவன் வாயாலையே சொல்லிட்டானே 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 உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி தான் ஏசு செத்தார் சத்தியத்துக்காக தான் உயிர் விட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் செத்திருக்க மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கே முதலாளியாயிருப்பார் ஆரம்ப ஊழியத்திலே டீல் பேசுகிறான்ல சாத்தான் எல்லாத்தையும் உமக்கு தர்றேன் என்னை மட்டும் நீங்கள் பணிஞ்சுக்கிட்டா போதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு உலகம் முழுவதுக்கும் அதிபதியாகிடுவார் ஏசு ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கான் அப்போ யோவான் பதினாலு முப்பதில் இவரை அதிபதியாக்க ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் இவர் பண்ணியிருந்தால் போதும் அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார் சொல்லிவிட்டு ரட்சிப்பின் அதிபதியாக மாறிட்டார் ரட்சிக்கக்கூடிய அதிபதியாக பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக ராஜாதி ராஜாவாக உலக இரட்சகராக அதனால் அவருடைய பாடு கஷ்டங்கள் வேதனைகள் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கப்படுறதுக்கு தான் அது உதவி சேர்த்தவரை வேற இல்லை ஒரு மெழுகு பற்றி எரியாட்டினா அது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒளி கொடுக்காதுல்ல அது போல் நாம் உருகாவிட்டால் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியாது உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொன்னார் அந்த வெளிச்சத்துக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும் உலகத்துக்கு உப்பாக இருங்கன்னு சொன்னார் உப்புன்னா கரைஞ்சி தான் ருசி கொடுக்க முடியும் அதனால் நாம் எதையாவது தியாகம் பண்ணாமல் இழக்காமல் பாடுகள் இல்லாமல் சுகபோகமாக இங்கே கூழு காச மீசை காசை மாதிரி இருக்க முடியாது ராஜா கிறிஸ்தவ உபதேசமே அதுதான் அதனால் தயவுசெய்து அப்போ சொல்களை பின்பற்றுங்க எனக்கு உண்டு கேள்விப்படுகிற அந்த போராட்டமே உங்களுக்கும் உண்டு உங்களுக்கும்னா பிழிப்பு சப விசுவாசிகளுக்கும் உண்டு அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அதனால் தைரியப்படுங்க விளப்படுங்க பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இயேசுக்காக சகிக்க தைரியம் மாறுங்க சகிக்கிற சோதனை சகிக்கிற தானே பாக்கிவான் பாக்கிவானாக மாறுறதுக்கு கிரீடம் பெறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா பாடுகள் சகித்து சோதனைகளை சகித்து தான் கடந்து போகணும் ஆனாலும் திராணிக்கு மேலே உங்களை சோதிக்க விட மாட்டார் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார்னு ஒன்று குறைஞ்சி பத்து பதிமூணில் இருக்கு தேவன் அது எல்லாம் அறிஞ்சிருக்கார் அவங்க அவங்களுக்கு அளவுன்படி தான் செய்வார் அதனால் ஏதாவது ஒரு சின்ன துன்பத்தை கூட பெறாமல் சொகுசாக அப்படியே நான் போவேன் சொல்கிறது சாத்தியமில்லை ராஜா சாத்தியமில்ல கொஞ்சமாகிலும் அவருக்காக கொஞ்சமாகிலும் நீ ருசி பார்த்து தான் ஆகணும் இதுதான் ஆதி அப்போசலுடைய உபதேசம் இன்றைக்கி உள்ளவங்க அப்படி சொல்லாததுனால அது போலித்தனம் முட்டாத்தனம் மடத்தனம் வேறொரு ரூட்டில் போகிறாங்க செலுவைக்கு பதிஞ்சார் செழிப்பின் உபதேசக்காரங்க இவங்களை குறிச்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருங்க அவங்க தோற்றங்கள் பார்த்திங்கன்னா முணு 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 ட்ரெஸ் பண்ணுவாங்க சினிமாக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க கோமாளி மாதிரி ஆடுவாங்க பார்த்திங்கன்னா எல்லாம் டான்ஸு தான் உப உபதேசம் சத்தியம்லாம் கிடையாது எல்லாம் கொத்து நடனம் ரிக்கார்ட் டான்ஸும் இது தான் பூசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்றைக்கி அவன் பரணவுக்கு போக முடியாது இங்கேயும் நல்லா இருக்க மாட்டான் அவன் சாவு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ரொம்ப பரிதாபமாக இங்கேயே நான் கேவலமாக தான் அவன் சாவான் குறிச்சுக்குங்க அதனால் அவங்கள பின்பற்றாதுங்க ஆதி அப்போ சொல்லையும் ஊழியங்களையும் தியாகங்களையும் பின்பற்றுங்க கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக நன்றி